ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான், எக்ஸாமினேஷன் டிப்ஸுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறையா பேரண்ட்ஸ் வந்து நம்மள்கிட்ட சொல்கிறதும் சரி, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்கிட்ட கேட்குறதும் சரி, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, சார் எப்போ பார்த்தாலும் புக்கும் கையுமாக தான் சார் இருக்கான், ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமில் அதுக்கு தகுந்தபடி மார்க்கே வர மாட்டேங்குது சார், நான் நல்லா படிக்கிறேன் சார். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் அதிகமாக என்ன பண்ணுறேன்னு சொல்லப்போனா நல்லா படிக்கிறேன் சார், ஆனால் வந்து மார்க்கே வர மாட்டேங்குது சார், என்ன பண்ணுறேன்னே தெரில சார். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிறைய பேர்த்தோட ஃபீட்பேக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. யாராவது ஒரு சில பேர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் கொஞ்சம் தான் சார் படித்தேன், ஆனால் நான் படித்ததெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்துச்சு சார், நான் சூப்பராக எழுதிட்டேன் சார், நல்லா மார்க் எடுத்தேன்னு சொல்லி ஏதாவது ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி ஃபீட்பேக் வந்து நம்ம கேட்க முடியும் எக்ஸாம் முடிஞ்சுனே. ஆனால் மேக்ஸிமம் எக்ஸாம் முடிஞ்சுனே சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பசங்க நான் படித்தது எதுவுமே வரல சார், நான் படித்த எல்லாம் மறந்து போச்சு சார், இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க சரியா. அப்போ இதுக்கு என்னதான் சார் தீர்வு அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ண போனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அதிக நேரம் படிக்கிறது முக்கியம் இல்லை சரியா, அதிக நேரம் நம்ம வந்து படிக்கிறது முக்கியம் இல்லை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, கொஞ்சம் உங்களோட ஸ்டடீஸில் இருந்து கொஞ்சம் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக நீங்கள் அதாவது ஸ்கோர் பண்ணுறதுக்கு இப்போ இந்த சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதனால் தயவுசெய்து நீங்கள் அதாவது நீங்கள் அதிக நேரம் படிக்க வேணாம் நான் சொல்ல வரல, அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டைமை நம்ம எப்படி ஈக்குவலைஸ் பண்ணுறோம், இப்போ 1 hour உதாரணத்துக்கு ஒரு 1 hour படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த பதட்டம், என்ன பதட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாமுக்கு ஒரு மாதம் இருக்குன்னு வச்சுக்கலேன், 1 மாதம் இருக்குது, இந்த டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஓட்டப்பந்தயமே வச்சுக்கோம் சரியா. ஒரு ஓட்டப்பந்தயம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ரன்னிங் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓட போகிறோம் சரியா. அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 month இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போயே ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த ஈவெண்ட்டை நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போயே என்ன பண்ணுறோம், ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போயே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் அதை பற்றின திங்கிங் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும் சரியா. இப்போயே நீங்கள் 1 month முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த டேட்டு வந்து எப்போ வந்தாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா, கண்டுக்க மாட்டீங்க நீங்கள். அதாவது அந்த ரேஸ்க்கு நீங்கள் என்ன ரெடி ஆகிருவீங்க அதுவே சரியா. அதாவது இந்த ரேஸை பற்றி உங்களுக்கு 1 மாதமும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல, அடுத்த நாளே என்ன பண்ணாலும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் உங்களுக்கு வந்து ஒரு ரேஸ் இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த மனநிலைக்கும் இந்த மனநிலைக்கும் வித்தியாசம் இருக்கும் சரியா. அதனால அதாவது உங்களோட மனநிலையை மொதல் மாற்றணும், அந்த பதற்றம் மிகுந்த மனநிலையை மொதல் என்ன பண்ணணும், மாற்றணும். இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கு 2 months இருக்குது, இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கு வந்து இவ்வளோ நாள் இருக்குது, இப்போ இருந்தே நம்ம ஆரம்பித்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் மேலே உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும் சரியா. இப்போ வந்து சயின்ஸா ஓகே நமக்கு ஈஸி, மேக்ஸா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அந்த சப்ஜெக்ட் மேலே உங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் மாற்றணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. ஒரு சப்ஜெக்ட் மேலே இருக்கிற அதாவது பயம் கலந்த ஒரு பதற்றத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா, மாற்றம் மேக்ஸ் தானடா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், பாசிட்டிவான தாட்ஸை மொதல் என்ன பண்ணணும் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 1 hour நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஹியூமன் பீனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 to 25 minutes தான் நம்மளால் என்ன பண்ணணும், ஃபுல் கான்சென்ட்ரேட்டோடு நம்மளால் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும் சரியா. இது இயல்பானது. இப்போ ஒரு பேராகிராஃப் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 20 to 25 minutes நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு தான் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு, எழுதி பார்க்கணும். எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது 25 minutes தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு தான் நம்ம சேனலில் நம்ம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நான் சொல்கிறது என்னென்னா, அதாவது நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஒரு சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த டெஸ்ட்டு எழுதி பாருங்கன்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, 25 minutes தான் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். அதாவது ஃபுல் கான்சென்ட்ரேட்டோட படிக்கிறது வேற, படிக்கிறது வேற சரியா. அது என்ன சார் ஃபுல் கான்சென்ட்ரேட்டோட படிக்கிறது அப்படின்னா, வேற எந்த சிந்தனையுமே இருக்காது நமக்கு,
ஃபோக்கஸ்டாக என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தோம், உங்களால் ஒரு 25 minutes மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஃபுல் ஃபோக்கஸ்டாக உங்களால் படிக்கவே முடியும். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மீன் நான் வந்து அதான் ஃபிசிக்கலாக மற்றவங்க கொடுக்குற டிஸ்ட்ராக்ஷன் நான் சொல்ல, உங்கள் மைண்டுக்குள்ளே என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படிக்க விடாதபடி என்னன்னா உங்களோட நினப்பு வந்து அப்படியே வேறு பக்கம் போகும். இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் நம்மளை, அதாவது ஃபிசிக்கலாக வர டிஸ்ட்ராக்ஷனை கூட நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிடலாம். ஆனால் நம்ம மைண்டுக்குள்ளே வந்து பாருங்கள் அந்த டிஸ்ட்ராக்ஷன் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா தள்ளி வைக்க முடியாது. அப்போ இதை நம்ம தள்ளி வைக்கணும் அப்படின்னா நம்ம நேரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக பகுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம், நம்மளோட மூளைக்கு நம்ம கொடுக்கணும் சரியா. இதை தான் நம்ம பண்ணுறது இல்லை. நம்மளோட பிரெயின் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா சில விஷயத்தை மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா சில குறிப்பிட்ட டைம் வந்து ஏற்றுக்கும் சரியா. அதனால அப்படியே முழு மூச்சாக உட்காந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதிக நேரம் படிக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. இப்போ 1 hour இருக்குது அப்படின்னா 25 minutes நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 minutes நீங்கள் என்ன பண்ணணும்னா எழுதி பார்க்கணும் சரியா. 10 minutes நீங்கள் எழுதி பார்த்துட்டு இன்னொரு 5 minutes என்னென்னா அதை நீங்களே கரெக்ஷன் பண்ணணும் சரியா. அப்புறம் என்ன பண்ணிடணும்னா திரும்ப நம்மளோட பிரெயின் வந்து எதுக்கு ஆக்டிவ் ஆகும்னு சொல்லி பார்த்தோன்னா படிக்கிறதுக்கு ஆக்டிவ் ஆகும் சரியா. அப்போ 1 hour நம்ம என்ன பண்ணணும் இப்படி பிரித்து 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 நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ண நாளடைவில் அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் சரியா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் ஆகி இதெல்லாம் நீங்கள் ஜூன் மாதத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் சரியா. இந்த மாதிரி ப்ராக்டிஸை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜூன் மாதத்துலேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும் பழகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா படிக்கணும்னு உட்காந்துட்டீங்க அப்படின்னா இடையில ஒரு கொஞ்சம் கூட தண்ணியை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா எடுத்துக்கிறதே கிடையாது சரியா. இதை நீங்கள் மொதல் என்ன பண்ணணும் பார்த்தா தவிர்க்கணும். ஏன்னா வாட்டர் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து நமக்கு இன்புட் ஆகுது அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டயர்னஸ் தெரியாமல் இருக்கும் சரியா. இதை வந்து நீங்கள் டிரைவர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இதையும் நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தனா அடிக்கடி நீங்கள் பண்ணணும் சரியா. எப்போனா நீங்கள் வந்து அதாவது படிச்சுட்டு இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்பப்போ வாட்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணி இன்புட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம டைமாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கிறது உட்காந்துட்டீங்க அப்படின்னாவே டைமாக நீங்கள் பிரிச்சுக்க தெரியணும். டைம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா 20 minutesலேருந்து 25 minutes தான் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை என்ன பண்ணணும் டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க, அதை நீங்களே கரெக்ஷன் பண்ணுறீங்க. உடனே அடுத்து நம்ம பிரெயின் வந்து என்னென்னா ஆக்டிவ் மோடுக்கு வந்துடும் திரும்ப சரியா. அப்புறம் திரும்ப என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தா படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி வாட்டர் வந்து என்ன பண்ணிட்டே இருக்கணும் இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும் சரியா. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்ய நாளடைவில் நமக்கு என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் படிச்சுட்டு இருக்கும் போது இதுக்கு முன்னாடி சாப்டரோட விஷயம் வந்து டக்குன்னு நமக்கு என்னன்னா ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். இது நமக்கு ஞாபகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது. டே அதை நம்ம ரிவிஷன் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனம் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கு போய் கோத்ரூ பண்ணிவிட்டு ஓகே இதை தான் நமக்கு ஞாபகம் வந்துச்சு இப்போ இதுதான் நம்ம பிரெயின் வந்து கேட்டுச்சு போல். ஏன்னா நம்ம பிரெயின் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு மறக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு திடீர்னு நமக்கு உணர்த்தும் சரியா. இதை ஒரு தடவை நீ பார்த்துட்டு வா, இதை ஒரு தடவை நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெயின் வந்து நமக்கு என்னன்னு உணர்த்தும். அந்த டைம் நம்ம என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரே ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க அதை கோத்ரூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது திரும்ப நமக்கு என்ன ரெக்கவர் ஆகி நம்ம திரும்ப நம்ம பிரெயினுக்கு வந்து உள்ளே வந்து வந்துடும் சரியா. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க் பார்த்து கடவுள் வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொல்கிறேன் சரியா. அதாவது எப்பயுமே வந்து கடவுள் வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பார்த்தா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரியா. கடவுள் வந்து என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும் போது ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மறந்து போகுது அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மூளையில் ஏதோ ஒரு இடத்துல அந்த நீங்கள் படித்து வச்சிருந்த விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அந்த எடுத்து என்ன பண்ணுவோம் பார்த்தா உங்களுக்காக கொடுக்கறதுக்காக தான் கடவுள் வந்து என்ன பண்ணுவார் ஹெல்ப் பண்ணுவார் சரியா. இந்த மாதிரி ஹெல்ப்லாம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க் மூலியமாக தான் என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி ஹெல்ப்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் உங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் நின்சன். தேங்க்யூ.